ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பரோட்டா. இது ரொம்ப சாஃப்டா லேயர்டா இருக்கும். இதை நம்ம வீட்லயே பண்ணிடலாம் சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு. பரோட்டா பண்றதுக்கு நான் 1/2 kg மைதா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 1 spoon சுகர் எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ஆயில், இதெல்லாம் சேர்த்து இப்ப நம்ம பிசைஞ்சுக்கலாம். மைதா மாவுல 1 spoon சுகர் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. இதை சேர்ந்து நல்லா கிளறி விட்டுறலாம். சுகர் சேர்த்தா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், கடையில் வாங்குற டேஸ்டே இருக்கும், அதனால தான் நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம். இந்த டைம்ல நம்ம ஆயிலும் இதோட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 spoon ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இதுல தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பெரிய பால்ஸா எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். நான் மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டேன். இப்போ இதுல நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். இது சுத்தி எல்லாத்தையும் படுற மாதிரி ஃபுல்லா தடவிட்டு இதை நம்ம ஒரு 4 hours மூடி வச்சிடலாம். இப்ப எல்லா மாவுலையும் சுத்தி நான் எண்ணெய் தேய்ச்சிட்டேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி சுத்தி எல்லா இடத்துலயும் எண்ணெய் படுற மாதிரி தேய்க்கணும். இப்ப இது ஒரு 4 hours இது நல்லா ஊறட்டும். இப்போ 4 hours ஆயிடுச்சு. இப்ப பரோட்டாக்கு நம்ம மாவு தேய்ச்சிடலாம். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல கொஞ்சம் 1 spoon ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பிளாட் சர்ஃபேஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய பிளேட் எடுத்துட்டு அதுல இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மாவு தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கையிலே பண்ணிடலாம். அப்படி முடியலன்னா நீங்க சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாவு நம்ம சொல் பேச்ச கேட்கற அளவு இருக்கும். நான் ஓரளவு மீடியம் சைஸ் பால் எடுத்தனால இந்த சைஸ் தான் இருந்தது. நீங்க பெருசா எடுத்தீங்கன்னா இன்னும் இது பெரிய ரவுண்டா இருக்கும். இப்ப இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்க. இதை எடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு நான் இப்போ எல்லா மாவையும் அந்த மாதிரி தேய்ச்சி இப்படி சுத்தி ரோல் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு 1/2 kg மாவுக்கு 15 பரோட்டாஸ் கிடைச்சிருக்கு. நீங்க இன்னும் பெரிய சைஸ் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 பரோட்டாஸ் வரும். இப்ப நம்ம பரோட்டா மாதிரி இத இன்னும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பரோட்டா ஷேப்க்கு மாவை இப்ப இதை தட்டி எடுத்துடலாம். பாருங்க, நமக்கு இந்த அளவு பரோட்டா கிடைக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல நம்ம கல்லை காய வச்சுட்டு பரோட்டா போட்டுடலாம்.
மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கணும், அப்பதான் ரெண்டு சைடும் இது நல்லா வேகும். இதை திருப்பி விடலாம். பரோட்டாலாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்ப இதை நம்ம இப்படி தட்டி எடுத்துடலாம், அப்பதான் லேயர்ஸ் நல்லா வரும். சுட சுட நம்ம சாஃப்ட் பரோட்டா இப்ப ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி லேயர் லேயரா வந்திருக்குன்னு பாருங்க. நீங்களும் இந்த பரோட்டாவை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.